தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலையை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய வேலையை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ டாடாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும், ஒரு எம்என்சி கம்பெனி. இங்கே இருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. இதுக்கு யார் யார் அப்ளை பண்ண அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட என்னோட டெலிகிராம் சேனல் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதுல இங்க கொடுக்க முடியாத இந்த மாதிரி பல விதமான எம்என்சி ஜாப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா ஸ்டீல இருந்து ஆஸ்பைரிங் இன்ஜினியர்ஸ் ப்ரோக்ராம் 2023க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்ஜினியர் ட்ரெயினி அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல ஒரு நிரந்தரமான வேலைக்கு உங்களை எடுக்கிறாங்க. என்னென்ன ஃபீல்டுன்னு பாருங்க, ஆப்ரேஷன்ஸ், மெயின்டெயின்ஸ், இன்ஜினியரிங் ஃபீல்டில் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பொசிஷனை பொறுத்தளவுக்கு இன்ஜினியரிங் ட்ரைனி அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் ஸ்டார்டிங்கில் எடுக்கிறாங்க. இந்த ட்ரைனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களை அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில் ரெக்யூர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு 3 வருஷம் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் பேசிஸில் டாடா ஸ்டீலில் ஒர்க் பண்ணுவீங்க. யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇபிடெக் அல்லது பிஎஸ்சி இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் டிசிப்ளின்ஸுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. மேஜரா சிவிலு, செராமிக்கு, கெமிக்கலு, எலக்ட்ரானிக்ஸு, என்விரான்மெண்ட்டு, மெக்கானிக்கலு, அதுக்கப்புறம் பெனிஃபிஷியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன், மெகட்ரானிக், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினில் நீங்கள் பிஇபிடெக்கோ இல்லை பிஎஸ்சி இன்ஜினியரிங்கோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய எம்டெக் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டு கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எம்டெக்கோ எம்எஸ்சியோ என்ன டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜியாலஜி, ஜியோ ஃபிசிக்ஸ்னு. ஸோ இதில் ஏதாச்சும் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த இன்ஜினியரிங் டிகிரியை வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ லேட்டரில் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேசிக்காக இன்ஜினியரிங் முடிச்ச யார் வேணால் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அடுத்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கான எமால்மெண்ட்ஸ், அதாவது சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இன்ஜினியரிங் ட்ரெயினியாக இருக்கும் பொழுது உங்களோட சேலரி மாதம் 30,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் ட்ரெயினியை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேலரி வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50,000 வரைக்கும் உங்களுக்கான மந்த்லி சேலரி இருக்குங்க. அடுத்து இந்த டாடா ஸ்டீலுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தனியாக லிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது, முக்கியமான விஷயமே அதுதாங்க. ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க, அதனால் கண்டிப்பாக இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இன்னும் ஒரு 5 நாள் டைம் இருக்குங்க, கிட்டத்தட்ட 11ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு காக்னேட்டிவ் டெக்னிக்கல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட் வந்து ஆன்லைனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. அந்த டெஸ்ட்டை யார் யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இன்டர்வியூமே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மீடியமில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க. ஸோ இன்டர்வியூவும் சரி, எக்ஸாமினேஷனும் சரி, உங்கள் வீட்லேயே கன்வீனியண்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இதை தவிர இந்த ஜாப் பற்றி சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இந்த பிடிஎஃப்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை டச் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.